புனித யோசேப்பு ஆலயம், தாராத்தட்டு, இறை சமூகம் மற்றும் மறைக்கேள்வி மன்றம் மகிழ்வுடன் வழங்கும் விவிலிய கண்காட்சி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இன்னோடு நீ பேச எங்களுடைய இந்த நிகழ்வை கண்டுகளிக்க அவர் கூறியுள்ளார். இது குழித்துறை மறை மாவட்டம் முள்ளங்கனாவளை மக்களுடைய இன்னொரு கிளைப்பங்கு, தூய யோசேப்பு ஆலயம், தாராத்தட்டு, இறை சமூகம். எங்களுடைய மறைக்கல்வி மன்ற ஆசிரியர் பெருமக்களுடைய படைப்பாற்றல், தயாரிப்பு, இவை போன்ற திறமையான செயல்பாடுகளால் எங்களுடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள் தங்களுடைய இதயத்திலே ஆழமாய் பதிந்த விவிலிய மறை உண்மைகளை காட்சிப்படுத்தி ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு செயலை ஒரு அடையாள முறையிலே செய்து காட்டியிருக்கிறார். இந்த அருமையான நிகழ்வுக்கு இந்த பங்கு சமூகத்தினுடைய இறைமக்களும் பங்கு அருள்மொழி பேரவையினரும் பெரியவர்களும் நல்ல ஆதரவு தந்து உடனிருந்து இந்த நிகழ்வு என்பது இவ்வளவு சிறப்பாக அமைய உதவி செய்திருக்கிறாங்க. எல்லாரையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். மிக சிறப்பாக மறைக்கல் என்ற ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ மாணவிகளையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த அருமையான செயல் வழியாக நாம் காட்சிப்படுத்துகின்ற அந்த ஒரு அழகான செயலை, இது ஒரு சின்ன நற்செய்தி அறிவிப்போம் என்கின்ற ஒரு செயலிலே இந்த நாட்களில் இந்த வருட திருவிவிலிய ஞாயிறு, அத்தோடு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு இரண்டையும் இணைத்து ஒரு விழாவாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் மிக முழுமையாக பங்கேற்ற, பங்களிப்பு செய்த, தங்களுடைய அருமையான படைப்பாற்றலோடு கூடிய திறமை வெளிப்படுத்தி அத்தனை பேரையும் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். கடவுளின் மீட்பு திட்டம் மங்கள வார்த்தையாய் மரியாளோடு பாவத்தில் வீழ்ந்து கிடந்த மனித குலத்தை மீட்க கன்னித்தன்மை கெடாத கன்னியின் வயிற்றில் மீட்பர் அவதரிக்க போவதாக கபிரியல் தூதர் முன்னறிவிக்கிறார். கடவுளின் மீட்பு திட்டத்தில் மரியாவுக்கு துணை நிற்க தூய யோசேப்பை கடவுள் தேர்வு செய்கிறார். மனம் குழம்பியதோ மனதில் தூதர் தோன்றியதோ கனவில் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்ட புனித யோசேப்புக்கு தெளிவு கிடைத்ததோ தூதர் சந்திப்பில். மரியாள் எலிசபெத் சந்திப்பு. எந்த அளவுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது பெருமையல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் சிறப்பு. இயேசுவின் பிறப்பு நிகழ்வு. பிறப்பு என்பது வரலாறு. அந்த வரலாற்றுக்கே புது பிறப்பு தந்தது இயேசுவின் பிறப்பு. இடையர்கள் ஞானிகள் போல் வாருங்கள், நாமும் இயேசுவை சந்தித்து ஆசி பெறுவோம். இயேசுவின் திருமுழுக்கு. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு எடுத்த தீர்க்கமான முடிவே இயேசுவின் திருமுழுக்கு. இறைவனின் பேரில் திருமுழுக்கு பெற்ற நாமும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கானாவில் திருமணம்.
இயேசுவின் முதல் புதுமை. இத்திருமண நிகழ்வுக்கு அன்னை மரியாவும் இயேசுவும் அவரது சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே இல்லை என்ற குறையே இல்லை. அன்னையையும் ஆயனையும் முன்னிறுத்தி வாழும் போது நம் வாழ்விலும் எக்குறையும் இல்லை. இயேசுவின் மலைப்பொழிவு. இயேசு பேர் பெற்றவர்களாக கூறும் பட்டியலில் நாம் இருக்கிறோமா? இயேசுவே, பேர் பெற்றவர்களாக வாழ எங்களுக்கும் அருள் தாரும். பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை அளித்தல். குழந்தையாய் பிறந்த போதே பார்க்க ஆசைப்பட்டிருப்பானே மனிதன். அவரது விசுவாச விடாமுயற்சியால் இயேசுவின் வல்லமையால் அவர் மீது பட அவர் பார்வை பெறுகிறார். திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல். அநீதிக்கு விலை போகாத ஆளுமை திருமுழுக்கு யோவான். அவரது துணிச்சலுக்கான விலை உயிரிழப்பு. 5000 பேருக்கு உணவளித்தல். பசிக்கு எதிரானவர் கடவுள் என்பதை வாசித்திருக்கிறோம், இப்போது பார்க்கிறோம். சக்கேயுவின் மனமாற்றம். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், இறைவனோ அகத்தை பார்க்கிறார். இயேசு லாசரை உயிர்ப்பித்தல். 1000 உறவுகள் இருந்தாலும் உயிர் நண்பன் ஒருவன் இருந்தால் வாழ்வில் இறப்பு என்பதே இல்லை. இயேசு இறந்த சிறுமியை உயிர்ப்பித்தல். தெய்வங்கள் கூட தேடி போகும் தந்தையின் பாச விசுவாசத்தின் முன். இயேசுவின் பாரபட்சமில்லா மன்னிப்பு. இயேசுவின் அரசியல் ஆணாதிக்க துர்ச்செயலுக்கு முற்றுப்புள்ளி. நேர்மை விழிப்பாயிருத்தல் விழுமியம். கடைபிடித்தால் கடவுளையே காணலாம். கடமை தவறினால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். எச்சரிக்கை, விழிப்பாயிருங்கள் எந்நாளும் எந்நேரமும். ஆண்டவரின் திருவிருந்து. உலகம் கண்டிராத உன்னத பலிமுறையை ஏற்படுத்தி உலகம் முடிவு வரை உணரச் செய்தவர் இயேசு. அதற்காய் உடனிருப்பவரும் அவரே. இயேசு நம்முடன் இருக்கிறார்.